அன்பர்களே வணக்கம். நாம் இந்த விடி தொகுப்பில் பார்க்க போகிறது முஸ்லீம் மாந்திரீகம். அதாவது இது வந்து எளிய வகையில் இப்போதும் நிறைய ஜோதிடர்கள் மாந்திரிகர்கள் வந்து எளிய வழியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முஸ்லீம் மாந்திரீகம் இது வந்து இஸ்லாமியர்கள் தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம், யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் இருக்காது. இப்போ கெட்ட ஜின்கள் நல்ல ஜின்கள்னு சொல்கிறோம்லே அந்த மாதிரி பாதிப்புகள் தான் வராது. ஆறு வகையான ஜின்களை பற்றி, அந்த ஆறு வகையான ஜின்களை வச்சு நம்ம அஷ்டகர்மங்கள் 64 பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை. இதுக்கு எந்த ஒரு காசு பணம் செலவோ நீங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் தமிழ்நாட்டில் யாருக்கிட்டையாவது இந்த விஷயங்கள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சிலவங்க வந்து தவறாக சொல்லியிருக்காங்க. நானே ஒரு சில பயிற்சி புத்தகங்கள் அந்த விஷயத்தை பார்த்துருக்குறேன். என்கிட்ட நான் ஒரு எழுத்து பிரதி மூலமாக ஒருத்தர்கிட்ட இருந்து அவர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து வாங்கினேன். அதில் வந்து இவங்க கொடுத்த பயிற்சிக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் வந்து அவங்க பயிற்சியில் கொடுத்த விஷயங்கள், அந்த ஜின்னோட பெயர்கள், அதில் எழுதப்பட்ட எண்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதால நான் வந்து உங்களுக்கு கரெக்டான விஷயத்தை சொல்கிறேன். இது 100% வேலை செய்யுது. இது நாங்களே எங்கள் ஆட்களை வச்சு நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். 100% வேலை செய்யுது. இதில் என்ன வேணும்னு சொன்னால் அல்லாவின் மேல் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நம்பிக்கையை செய்யணும். ஒரு செயல் செய்யும்போது நீங்கள் அதில் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடாது. நம்பிக்கையாக செய்யணும். சரி, கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. எப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்கள் அது இதுன்னு ஏமா புத்தகங்கள் நான் இப்போ வெளியிட்டதே புத்தகம் வேணும் புத்தகம் வேணும்னு நிறைய பேர் கேட்டதால தான் வெளியிட்டனே தவிர கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி நம்ம புத்தகம் அனுப்புறது வாங்குறது பிரிண்ட் போடுறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி வந்து இந்த விஷயங்களில் ஆறு வகையான ஜின்களை வச்சு நம்ம எப்படி அஷ்டகர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பாடத்தை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து யாரையும் தேடி போக வேண்டாம். இப்போ என்ன தேடி கூட வர வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன தேடி வந்தாலும் என்னால் வீடியோ போட முடியாது, ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு என்னோட வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது. உங்களுக்கும் தூரத்துலேருந்து வருவீங்க, இங்கே வந்து என்னை தேடி தெரிவிங்க, இதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. அதனால் நீங்களே உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்களே சரி பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் முதல்லருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அது இல்லாமல் என்னை தேடி வந்தால் நான் பெரிய சாமியாரோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், நானும் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இதை போலவே நீங்களும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ படத்தில் காட்டியிருக்கிறேன். இதுதான் அந்த ஜின்களுடைய பெயர். இது வந்து க உ ஞா இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் 1, 2 அந்த மாதிரி எழுத்துக்கள் தான். 9 எழுத்துக்கள் இருக்குது. இது வந்து 9 வகையான ஜின்கள் இருக்காங்க. இந்த 9 வகையான ஜின்கள்னா ஒரு ஜின் வந்து 4 வேலைகள் செய்யும். 4 கட்டங்களில் இருந்து காவல் காத்துக்கிட்டு 4 வகையான வேலைகளும் செய்யும். மீதி எல்லாம் தனித்தனி ஜின்கள். இது எல்லாமே மனிதனுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் செய்யாது, நன்மைகள் மட்டுமே செய்யறதுக்காக வந்த அல்லாவின் அடியார்கள்ட்ட இருக்கு இல்லையா, அவங்க தூதுவர்கள்ட்ட உள்ள ஜின்கள் தான். அவுலியாக்கள்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே உள்ள ஜின்கள் தான் இது எல்லாமே. இதை எப்படி சித்தி பண்ணணும் அப்படி சொன்னா, இந்த எந்திரம் இருக்கு இல்லையா, இந்த எந்திரத்தை வந்து ஒரு 6x6 அப்படிங்கிற வெள்ளி தகடோ அல்ல தங்க தகடோ இல்லைன்னா ஐம்பொன் தகடோ இல்லைன்னு சொன்னா செம்பு தகடோ இலக்கியத்தை எள்ளுருண்டை எந்த தகடனாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த கட்டத்தை வந்து வரைங்க. நம்ம முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கடைசியில் சூலம்லாம் போட மாட்டாங்க, வெறுமனே கட்டம் மட்டும் வரைவாங்க. நீங்கள் சூலம் போடணும்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து எந்த ஒரு மத பாகுபாடும் கிடையாது. மாந்திரிகம்ங்கிறது எல்லாமே சித்த பெருமக்கள் தந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள். அதனால் வந்து இது இது போட்டாதான் வேலை செய்யும், அது போடலாம் வேலை செய்யாது அப்படி சின்ன சின்ன துணுக்குகள்லாம் அதில் ஒரு விஷயமும் கிடையாது. முழுமையான நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது கட்டாயம் அது வேலை செய்யும். இதில் வந்து மேலே உள்ள கட்டத்தில் இயாபுத்துக்கு இயாபுத்துக்கு அப்படிங்கிற ஜின்னு, அடுத்த கட்டத்தில் செலிசூன் செலிசூன் அப்படிங்கிற ஜின்னு, அடுத்த கட்டத்துலையும் இயாபுத்துக்கு இயாபுத்துக்கு, அதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இசீன் இசீன் அப்படிங்கிற ஜின்னு, அடுத்தது அரதீசன் அரதீசன் அப்படிங்கிற ஜின்னு, தாசூன் தாசூன் அடுத்தது ஜின்னு, அடுத்து யாபுத்துக்கு யாபுத்துக்கு, தாக்குதாறு தாக்குதாறு யாபுத்துக்கு யாபுத்துக்கு, இந்த மாதிரி ஜின்கள் வந்து இந்த கட்டத்தில் எல்லா ஜின்களையும் எழுதுங்க. அந்த இது வந்து நீங்கள் முறையாக இதை பண்ணக்கூடியது ஒரு சில பயிற்சி வகுப்புல போட்டிருக்காங்க, இந்த பூஜை ரூமில் வச்சே பண்ணலாம் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம பார்த்த அனுபவத்தில் பூஜை ரூமில் பண்ணுறது வந்து அவ்வளோவா சரி வராது. ஒரு தனிமையான ஒரு இடமா இன்னொரு ரூமை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு தனிமையான இடம் அல்ல ஒரு தனிமையான பாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பயன். இது வந்து அதிகமான இடங்கள் தேவையில்லை, ஃபோட்டோ எதுவுமே வைக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தனிமையான இடத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க.
தேர்ந்தெடுத்து இந்த யந்திரத்தை எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு நீங்கள் விபூதி போட்டோ இல்லைன்னு சொன்னால் ஊதுபத்தி வச்சுக்கிட்டு அதோட சாம்பிள் வரும் பார்த்துங்க, அதை வச்சு கூட நீங்கள் கிளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முறைப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாபநிவர்த்தி எந்திர சாபநிவர்த்தி இருக்கு இல்லையா, இந்த எந்திர சாபநிவர்த்தி பண்ணிடுங்க. எந்திர சாபநிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த விபூதியை வச்சு நல்லா விபூதியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஊதுபத்தியில் உள்ள சாம்பல். ஊதுபத்தியில் உள்ள சாம்பல்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஊதுபத்தியாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ரெண்டு மந்திரங்கள் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த மந்திரங்களே நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க, நம்ம இந்து முறைப்படியே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இது இஸ்லாமியர்களும் பண்ணலாம், இந்துக்களும் பண்ணலாம், கிறிஸ்தவர்களும் பண்ணலாம், எந்த ஒரு மத பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே பண்ணலாம். எல்லாருமே மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தாங்களே தவிர, மத பாகுபாடாலும் இந்த மதத்துக்காரனுக்கு நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரலை. இப்போ சித்த பெருமக்கள் இந்த சித்தர் லெவலில் இருக்கிறவங்களாம் எந்த ஒரு மத பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. எல்லா இப்போ நீங்கள் இஸ்லாமிய கோயிலுக்கு போனால் அங்கே உள்ள ஜின்கள்லாம் இவங்ககிட்ட வந்து பேசும், அங்கே உள்ள அவுளியாக்கள்லாம் வந்து பேசுவாங்க, எல்லாருமே வந்து பேசுவாங்க. இதெல்லாம் அது சார்ந்த ஆட்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியது, இப்போ ஊதுபத்தியோட சாம்பல் எடுக்கணும் இல்லையா, எப்படி எடுக்கணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு நாலு ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை வந்து முதல்ல சித்தி பண்ணுறதில்ல, அதிகமாக கொஞ்சம் உடம்புல ஏறட்டும். நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் எப்போவுமே உங்கள் வாயில் இருந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம், இதுதான் அந்த மந்திரம். இதையும் ஒரு 108 தடவை சொல்லுங்கள், 108 தடவை முதல்ல சொல்லுங்கள். அந்த ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது இது ஒரு 100 தடவை சொல்லுங்கள். அடுத்தது வந்து லா இலாஹி இல்லல்லாஹு முகமது ரசூலுல்லாஹி, இந்த மந்திரத்தையும் ஒரு 108 தடவை சொல்லுங்க. இந்த ரெண்டு மந்திரம் தான், இந்த ரெண்டு மந்திரத்தை வச்சு நீங்க முஸ்லீம் மாந்திரிகம் எல்லாமே செஞ்சுட்டு போகலாம். ஒரு சில யந்திரங்கள்லாம் வரும், ஒரு சில யந்திரங்கள் வந்து என்ன போட்டு கொடுப்பாங்க, நல்லா சுடுதண்ணியில் போட்டு காய்ச்சி, நம்ம செம்பு தகட்டெல்லாம் எழுதி கொடுப்போம், அது சுடுதண்ணியில் காய்ச்சி டெய்லி அந்த தண்ணியை ஆற வச்சு குடிக்கணும் அப்படி சொல்லுவோம். ஒரு சில யந்திரம் இதெல்லாம் முஸ்லீம் மந்திரம். அதுக்கெல்லாம் மந்திரம் என்னென்னு சொன்னால் யா மாலிக் யா மாலிக் யா மாலிக் யா மாலிக் இப்படி, இது வந்து செல்வந்தராகிறதுக்காக யந்திரம் யா மாலிக். அடுத்து யா ரஹீம் யா ரஹீம் யா ரஹீம், இதே மந்திரம் தான், ஒரு பேர் தான் இருக்கும் முஸ்லீம் மாந்திரிகத்தை பொறுத்தவரைக்கும். அதை தான் மாறி 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 நீங்கள் எவ்வளோ உரு அந்த யந்திரத்தை கையில் அந்த யந்திரத்தை வச்சுட்டு ஊதுபத்தி காட்டிக்கிட்டு அல்ல சாம்பிராணி போக காட்டிக்கிட்டு சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த யந்திரங்கள் வந்து வேலை செய்யும். இப்போ நம்ம இந்து மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மந்திரங்கள் வந்து பெரிய பெரிய மந்திரமாக இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒரு சில வேலை அந்த மந்திரங்களை சித்தி பண்ணணும், அதுக்கு பிறகு அதை செய்யணும், அது வந்து 1008 10008 போது நமக்கு வந்து நேரம் வந்து அதிகமாகும், 10 நாள் ஆகலாம், 11 நாள் ஆகலாம். ஆனால் இது இதில் உள்ள முஸ்லீம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரங்கள் எல்லாமே எல்லா மந்திரமே ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் உள்ள மந்திரங்கள் நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொன்னால், செலிசூன் அப்படிங்கிற ஜின்னை வச்சு பயன்படுத்தணும்னு சொன்னால் செலிசூன் செலிசூன் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் போதும், 7 தடவை 8 தடவை 10 தடவை. ஆனால் இந்த மந்திரத்தை முதல்ல நம்ம சித்தி பண்ணணும், அது ஒரு 10008 தடவை சொல்லணும். இப்போ ஒரு சிலவங்களாம் பயிற்சி வகுப்பில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, 1008 தடவை சொன்னால் போதும் உங்களுக்கு சித்தி ஆயிரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளே உலகத்தில் பார்க்க பழம் பற்றி சுடவம்லாம் வச்சு எடுத்து பூஜை பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த முஸ்லீம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்து முறைப்படி செய்யக்கூடிய முறைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். எதுக்கு நான் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நம்ம சிறு தெய்வங்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம், சிறு தெய்வங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து பிடிக்காது. அதே போல் இந்த முஸ்லீம் ஜின்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது அதுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா சிறு தெய்வங்கள் நீ சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதில் இருப்பாங்க. அப்போ முன்னோர்களுக்கு இந்தந்த ஜின்கள்லாம் நம்மக்கிட்ட வருது, ஐயோ என்ன ஒரு மதத்தில் உள்ள ஜின்கள் வருது அப்படி சொல்லிட்டு இதுக்கு பிடிக்காமல் அதுவே உங்களுக்கு தடையாக மாறலாம். அதனால் வந்து இது என்ன ஒரு அறையில் தனியான ஒரு அறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் வரம் பத்துதுங்க. இது வந்து நேரில் தான் காட்சி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது, இது நேரில் காட்சி கிடைக்காது. உடம்பில் ஒரு முறுக்கேறக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியும், அடிக்கடி கொட்டாவி வரும், இந்த கொட்டாவி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கொட்டாவி வரும்போது நீங்கள் அந்த தகட்டில் ஊதுனா போதும், ஒரு 3 தடவை ஊதுனா போதும் வாயால் ஊதுனீங்கன்னு சொன்னால் அந்த கொட்டாவி வந்து எத்தனை ஜின்கள் இருக்கோ அத்தனை ஜின்கள், 6 கொட்டாவின்னு 6 கொட்டாவி சரியான கொட்டாவி வரும். இந்த இதை வச்சு நீங்கள் சித்தியானது அறிகுறியை நீங்க வந்து அறிஞ்சிக்கலாம். சரி, இது எப்படிப்பட்டது, இதுல என்னென்ன கட்டத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த கட்டத்தை எப்படி வரையணும், இது என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏவல் பில்லி சூன்யம் கண் திருஷ்டி ஏவல் கூட பண்ணலாம், ஒருத்தர் கண்ணை கெடுக்கலாம், கையை இது பண்ணலாம், முடக்கலாம், காலை முடக்கலாம், இந்த மாதிரி வேலைகளும் இதில் செய்யலாம். ஆனால் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இந்த வேலைகள்லாம் செய்கிறதால இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது உங்களுடைய குடும்பத்திலையும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் நன்மையான காரியங்கள் மட்டுமே செய்யணுமே தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி இது வந்து எப்படின்னு சொன்னால், இதில் வந்து
இந்த இசின் இசின்ங்கிற கட்டம் இருக்கு இல்லையா, மேலிருந்து ரெண்டாவது கட்டம் அடியில். அப்போ இசின் இசின்ங்கிற ஜின்னு எப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த கட்டத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இந்த கட்டம் வந்து ஒவ்வொன்றும் நம்ம உடம்பில் உள்ள பாகத்தையே குறிக்கும். இந்த ஒன்பது கட்டங்களும் நம்ம உடம்பில் உள்ள ஒன்பது பாகத்தை குறிக்கும். இந்த இசின் இசிங்கிற ஜின்னு வந்து நம்ம உடம்புல வந்து தலையை குறிக்கும். அடுத்தது வந்து இந்த இரண்டாம் இரண்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஊங்கிற எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, ஐயாபுத்துக்கு ஐயாபுத்துக்கு அடியிலிருந்து லாஸ்டில் இருக்குது ஊங்கிற எழுத்து இருக்கு. அது வந்து இரண்டாவது அந்த கட்டம் எதை குறிக்கணும்னு சொன்னால், ஈயாபுத்துக்கு ஈயாபுத்துக்கு ஊங்கிற எழுத்து இருக்க கட்டம் இடது கையை குறிக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து விவரமாக நீங்கள் கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கலாம். இந்த சார்ட்டு நான் அந்த சார்ட்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் ஈயாபுத்துக்கு ஈயாபுத்துக்குங்கிறது இந்த ஊங்கிற எழுத்து, இது வந்து உங்களுடைய இடது கையை குறிக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு இடது கையை இது பண்ணணும், என்ன பண்ணணும், இடது கையில் வலி வர வைக்கணும்னு சொன்னால் இந்த ஈயாபுத்துக்கு ஈயாபுத்துக்குங்கிற இதை எடுத்து இதை வச்சு ஓதுனா போதும், இந்த நபருக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நடக்கும். அந்த இடதுகை வந்து முடங்கன்னா முடங்கும், சரியாகன்னா சரியாகும், அந்த மாதிரி. அடுத்தது வந்து செலிசூன் செலிசூன் அப்படிங்கிற ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்குது. மேலேருந்து யாபத்துக்கு அடுத்தது ஞாயங்கிற எழுத்து இருக்கும், செலிசூன் செலிசூன். அது வந்து நம்மளுடைய முகத்தை குறிக்கும். ஃபஸ்ட்டு வந்து தலையை குறிக்கும், அடுத்து இடதுகை, அடுத்து இது வந்து செலிசூனுங்கிற ஜின்னு வந்து அந்த கட்டம் வந்து முகத்தை குறிக்கும். இந்த செலிசூனுக்கு அடுத்த யாபத்துக்கு சாங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, நாலாவது எண்ணு, அந்த இது வந்து நம்மளுடைய இடது தோளை குறிக்கும். நம்ம தோள் பட்டை இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். அடுத்தது அரதீசன், மத்தியில் உள்ள அந்த அரதீசன்கிற ஜின்னு வந்து நமக்கு வந்து வயிற்றை குறிக்கும். வயிறு வயிறு பாகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தணும், வயிறு பாகத்தில் உள்ள பிரச்சனையை தீக்கணும்னு சொன்னால் இதை வச்சு சரி பண்ணலாம். அதாவது இந்த ஜின்கள் மூலமாக நோயையும் குணப்படுத்தலாம். நம்ம நிறைய இடத்துல நோய்களுக்கு மாந்திரிகத்தை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நிறைய கர்மங்களை பொறுத்த வரைக்கும் நோய்களுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களே தவிர, ஒருத்தனை காலி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தரல. மாந்திரிகத்தில் நோயை குணப்படுத்துவதற்காக தான் இந்த விஷயங்கள். அதனால தான் இதில் என்னென்ன பாகங்கள் எதுக்காக இருக்குன்னு இது பண்ணுறாங்க. அடுத்தது இந்த சா போட்டு ஒரு குறி போட்டிருக்கு, சா அப்படிங்கிற குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆறாவது ஆறு, அது ஈயாபத்துக்கு மேலிருந்து கீழே மூணாவது ஈயாபத்துக்கு, ஈயாபத்துக்கு ஈயாபத்துக்கு. இந்த ஜின்னு வந்து இந்த கட்டம் வந்து நம்மளுடைய இடது காலை குறிக்கும், இடது கால். அடுத்தது வந்து தாக்குதாறு தாக்குதாறு, அதுக்கும் அடுத்த ஜின்னு தாக்குதாறு தாக்குதாறு ஏங்கிற எழுத்து போட்டிருக்கு. இது வந்து நமக்கு வந்து வலது தோளை குறிக்கும். அடுத்தது வந்து மேல் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈயாபத்துக்கு ஆங்கிற எழுத்து போட்டிருக்கு, இது வந்து வலது காலை குறிக்கும். அடுத்தது ஒன்பதாவது தாசூன் தாசூன்ங்கிறது நம்மளுடைய உடலை குறிக்கும், நம்ம உடம்பு முழுமையான உடம்பையும் குறிக்கும். இப்படி இதில் உள்ள ஒவ்வொரு சூட்சமத்தையும் தெரிந்து பண்ணணும். அப்போ நம்ம எந்த இடத்துல எந்த ஜின்னை வச்சு நம்ம வேலை செஞ்சால் எந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தலாம், எது சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த, இப்போ பொதுவாகவே தாசுன் தாசுங்கிறத வச்சு எதை பயன்படுத்தலாம், உடலில் உள்ள நோயை பிணியை சரிப்படுத்தலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது வந்து அடிப்படையான ஒரு சில விஷயங்கள். ஏன்னா ஒரு பாடம் நீங்கள் படிக்கும்போது அடிப்படை தெரிந்து படிக்கணும். அடிப்படை தெரியாமல் நம்ம படித்தோன்னு சொன்னால் நமக்குத்தான் பிரச்சனை. அப்போ ஏன் படிக்கிறேன் எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாமலே சும்மா படிச்சுக்கிட்டு இருப்போம், அப்படி படிக்கக்கூடாது. நமக்கு இதில் உள்ள முழுமையான விஷயங்கள் தெரியணும். இதில் ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள். இதில் வந்து இந்த ஜின்களை பயன்படுத்தி, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இதை வந்து ஊதுபத்தி வச்சுக்கிட்டு உங்களை மந்திர சொல்ல சொன்னேன் செப்பு தகடை முழுவதுமா தேய்ச்சிக்கிட்டு, அதுக்கு பிறகு இப்போ சாபனிவர்த்தி பண்ணியாச்சு, அதுக்கு பிறகு நீங்க அதுல எந்திரம் எழுத ஆரம்பிக்க வேண்டும். எந்திரம் எழுதுறது வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ அடிப்படை இந்த ஜின்கள் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் சித்தி பண்ணக்கூடிய முறை தான் நான் இப்போ எந்திரத்தில் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி எந்திரம் எழுதி இது வந்து எப்பவுமே இந்த எந்திரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் வெளியே கொடுக்கக்கூடாது, தாயத்திலையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்ககிட்ட வச்சுக்கணும். இது ஆறுக்கு ஆறு தகடில் சூப்பராக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும், நீங்கள் பால் நான் சொன்னது மாதிரி சுத்தி பண்ணணும். இப்போ சாவனிவர்த்தி பண்ணிட்டீங்க, எந்திரம் எழுதிட்டீங்க, அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, சுத்தி பண்ணுங்க. சுத்தி பண்றது எப்படின்னு சொன்னா இந்த எலுமிச்சை சாறு வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தி பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவோம், பயன்படுத்தலாம், ஜவ்வாது பயன்படுத்தலாம்,
அத்தர் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நறுமணம் இருக்கணும். அந்த இடத்துல எல்லாத்தையும் சுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு யந்திரம் எழுதிக்கிட்டு சுத்தி பண்ணின பிறகு அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது அந்த யந்திரத்து மேல கொஞ்சம் அதுக்கு வந்து இதுக்கு பூஜைக்கு தேவையான விஷயங்கள் நான் முதல்ல சொல்லிடுறேன். பால் வைக்கலாம், காய்ச்சின பால் நல்லா சீனி போட்டு வைக்கணும், நல்லா சர்க்கரை போட்டு காய்ச்சின பால் ஒரு சின்ன டம்ளர்ல வைக்கலாம். அதே போல பழங்கள் வந்து மாதுளை பழம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும், வைக்கலாம். ஊதுபத்தி, நல்ல ஜாஸ்மின் ஊதுபத்தி, ஊதுபத்தி நல்ல நறுமணம் உள்ள ஊதுபத்தி வைக்கலாம். சாம்பிராணி, நல்ல சாம்பிராணி வைக்கலாம். டைமண்ட் கற்கண்டு இருக்கு இல்லையா, டைமண்ட் கற்கண்டு வந்து இதுக்கு எல்லா ஒரு அரை கிலோ போல வாங்கி வச்சு ஒரு டப்பாயில் நிறைச்சி வச்சுக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் போல வச்சு டைமண்ட் கற்கண்டு வைங்க. அதே போல ஆப்பிள், அந்த மாதிரி பல வகைகள், எல்லா பல வகைகளும் வைக்கலாம். நீங்க வந்து மைசூர் பாக்கு வைக்கலாம். இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாமே வைக்கலாம், பாயாசத்திலிருந்து எல்லா வகையான இனிப்பு பதார்த்தங்களும் வைக்கலாம். இந்த யந்திரத்திற்குரிய மந்திரத்தை இப்ப ஆறு வகையான ஜின்களையும் சித்தி பண்ணக்கூடிய மந்திரம். ஏன்னா நீங்க மற்ற பயிற்சி வகுப்புகள்ல நான் அதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா ஒரு சிலவங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இருப்பாங்க. அதனால நான் சொல்லக்கூடிய முறைகள் வந்து எழுத்து பிரதியாக உள்ள விஷயம். அதனால நான் ஒருத்தர் அனுபவ ரீதியாக செஞ்சுட்டு இருக்கவர்கிட்ட தான் வாங்கினேன். அதனால அவரும் அனுபவ ரீதியாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த முஸ்லீம் முறைகளை வச்சு. அதனால எல்லா விஷயமும் வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நல்ல நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்றேன். இதோட மூல மந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இதை வந்து நீங்க நீங்க மேற்கு நோக்கி அமர்ந்திருந்து இந்த விஷயம் பண்ணணும், அதை கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க. நீங்க அந்த இது வைக்கிறது, அந்த இது வைக்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கட்டும். மேல பச்சை கலர், பச்சை நிற துணி அணிஞ்சுக்குங்க. நீங்க வந்து வெள்ளை நிற துணி அணிஞ்சிக்கலாம், வெள்ளை நிற துணி, அதாவது சுத்தபத்தமான துணி அணிஞ்சிக்கணும், குளிச்சுட்டு எடுத்துட்டு இருக்கணும். இது வந்து தொடங்கக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இதை துவங்கணும். நீங்க வீட்டுல வந்து நீங்க உங்க மேல கூட ஜாஸ்மின் அத்தர் லேசா தொட்டுக்கலாம். அந்த யந்திரத்தில் ஃபுல்லாக ஜாஸ்மின் அத்தர், நல்லா ஜாஸ்மின் அத்தரோ சாண்டல் சந்தனம் எதுனாலும் நீங்கள் அத்தரை வந்து நல்லா தொட்டு வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ அல்லனா பிச்சிப்பூ, இந்த மாதிரி பூ, பிச்சிப்பூன்னு சொன்னால் ஜாதி மல்லி, இந்த பூக்கள் நல்லா விரிஞ்ச பூவாக இருந்தால் அதை எடுத்து ஒரு 4 பூவோ 2 பூவோ அந்த யந்திரத்து மேலே வைங்க. ஊதுபத்தி நல்ல அந்த நீங்கள் உருவேற்றக்கூடிய சமயம் வரைக்கும் ஊதுபத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சாம்பிராணியும் போட்டு இது பண்ணுங்கள். ஒரு ரூம் அரை ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் சாம்பிராணி நல்லா புகஞ்சு இருக்கட்டும், நல்லா கண்ணு தெரியாத அளவுக்கு புகஞ்சு இருக்கணும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக இதில் இருக்கணும். இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 108 தடவை 1008 தடவை அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிருங்க. அதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி அதையும் 108 தடவை 1008 தடவை 508 தடவை சொல்லிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எந்திரம் எழுதுறதும் இதே போல் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஓர சுக்கர ஓர குரு ஓர பார்த்து நீங்கள் வந்து இந்த எந்திரம் எழுதிக்கலாம். பூஜை தொடங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே அந்த சமயத்தில் தான், 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்கள் வந்து பூஜை தொடங்கணும். நீங்கள் கிழக்கு நோக்கி வச்சிருந்து நீங்கள் மேற்கு நோக்கி அமர்ந்திருந்து ஊதுபத்தி காட்டிக்கிட்டு பூக்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் வந்து இசீன் இசீன், ஜெலிசூன் ஜெலிசூன், அர்தீசன் அர்தீசன், தாக்குதாறு தாக்குதாறு, தாசூன் தாசூன், யாபுத்துக்கு யாபுத்துக்கு, இசீன் இசீன், ஜெலிசூன் ஜெலிசூன், அர்தீசன் அர்தீசன், தாக்குதாறு தாக்குதாறு, தாசூன் தாசூன், யாபுத்துக்கு யாபுத்துக்கு. இதுதான் இந்த மந்திரம். இதை நான் 2 தடவை சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை. இதுதான் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 10,000 தடவை நீங்கள் சொல்லணும். இதை வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் கையில் வந்து நீங்கள் கரெக்டாக எண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த மந்திரத்தை எழுதி வச்சுட்டு ஒரு நாளைக்கு எப்போ சொல்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது 130 தடவை சொல்லணும். முதல் தடவை இதை ஆரம்பிக்கும் போது 130 தடவை சொல்ல வேண்டும். 130 தடவை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 12:00 to 2:00 130 தடவை சொல்லிடணும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்போனாலும் அன்னையிலேருந்து வர சாயங்காலம் சொல்லலாம், அடுத்தது இரவு சொல்லலாம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் சொல்லலாம். எப்போனாலும் நீங்கள் சொல்லி 10,000 உரு முடித்த பிறகு அதுக்கு பிறகுதான் நீங்கள் அஷ்டகர்ம வேலைகள் செய்ய தொடங்க வேண்டும். இது இந்த ஜின்கள் வந்து நல்லா வந்துட்டாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கிறோம், அந்த விஷயங்களுக்கு இதில் இருக்கு, நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்துன்னு சொன்னால் அது நீங்கிறோம். ஏவல் பில்லி சூன்யங்கள், பேபிசாசு கோளாறு இருந்தால் அது நீங்கிறோம். எல்லா வகையான விஷயங்களும் உங்களுக்கு நீங்கி சரியாகிறோம். எப்போதெல்லாம் நீங்கள் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறீங்களோ, ஏன்னா இப்போ நம்மகிட்ட நிறையா மக்கள் சொல்லுவாங்க, ஒரு சில சிஷியர்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க வந்து மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாண்டாங்கன்னு சொன்னால் இது வந்து ஆண்கள் இல்லை, சரி நிறைய பேர் கேட்குறாங்க பெண்கள் பண்ணலாமா பெண்கள் பண்ணலாமான்னு. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது முழுவதுமே உபாசனை கிரமம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து பெண்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
இந்த இஸ்லாமிய மாந்திரிகத்தையும் பெண்கள் பண்ணலாம், சுத்தமான நேரங்களில் பண்ணலாம். நான் சொன்னது மாதிரி அவங்களுக்குரிய திசை மேற்கு திசை, மேற்கு நோக்கி அமர்ந்திருந்து ஒரு சுத்தமான விரிப்பு விரிச்சுக்கோங்க. அதை நான் ஆசனத்தை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய இடத்துக்கு வந்து ஆசனம் வந்து முக்கியம். ஆசனம் சொன்னால் தர்ப்பப்புல் நம்ம வச்சுருப்போம், அது ஒரு நல்ல ஆசனம் தான். அதே போல் கம்பளி ஆசனம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஆன்லைன்லேயே தேடி பாருங்கள், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள், கம்பளி அதாவது வெல்வெட் இருக்கும் பார்த்துருக்கேன், வெல்வெட்டாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும் அந்த கம்பளி. அது ஒரு 2-3 அடிக்கு 2 அடி அந்த சைஸில் கம்பளி ஆசான் இது ஆசனம் வந்து இது பண்ணணும். ஆசனம்னா விரிப்பு, அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இதை விட நல்லாயிருக்கும். தரையில் வெறுந்தரையிலிருந்து நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னால் உங்களுக்குத்தான் உங்களுடைய விரயமாகும், உங்களுடைய எனர்ஜி விரயமாகும். இது வந்து நீங்கள் 10,000 எடுத்துட சொன்னால் இந்த இது வந்து சித்தி ஆகும், இந்த எந்திரம் சித்தி ஆகும். அதுக்கு பிறகு அடுத்த வீடியோக்களில் வந்து நான் இதை எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு எந்திரத்தையும் எப்படி எழுதணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு சந்தேகங்கள் நான் வந்து நிவர்த்தி பண்ணிட்டேன். பூஜை ஜாமான் எல்லாமே சொல்லியாச்சு, இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாமே வச்சிடலாம், ஊதுபத்தி சாம்பிராணி இவ்வளோதான் தேவை. ஏழைகளுக்கு என்ன வேணும்னு சொன்னால் ஏழைகள் டைமண்ட் டர்க்கெட் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யாரால் எவ்வளோ முடியுமோ அதை வச்சு பண்ணால் போதும். இதில் வந்து எல்லாருக்கும் அன்பு மட்டும்தான் தேவையே தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது. நான் இதோட விஷயங்கள் எல்லாமே நான் மற்ற டிஸ்கிரிப்ஷனில் போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா ஒரு புத்தகமாக தான் என்கிட்ட இருக்குது. இந்த புத்தகத்தை கூட நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை கூட நான் உங்களுக்கு வந்து இது பண்ணித்தரேன். இது எல்லாருமே பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தால உங்களுக்கு அஷ்டகர்மங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் கட்டாயம் இதை நிறையவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் நிறைய வீடியோக்கள் போடணும்னு இருக்கும். அப்போ தான் நிறைய வீடியோக்கள் இது பண்ணணும், நமக்கு டைம் வந்து ஒதுக்கணும். நான் டைம் ஒதுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் ரொம்ப பார்க்குறதே கிடையாது. நானே வேறு ஆட்கள்கிட்ட கொடுத்து தான் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே தான். நான் இதே போல் நிறைய விஷயங்கள் நீங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வித்தைகள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாமே உங்களுக்கு புது புது ஆராய்ச்சிகள் பண்ணி நாங்கள் அதை செயல்படுத்தி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம், எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.